தல அஜித் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் வந்து ஒரு மகிழ்ச்சி அதுக்கப்புறம் அவருடைய எளிமையான வாழ்க்கை முறை எல்லாமே வந்து பிடிக்கும் இப்போ வந்து இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்பி பாலசுப்பிரமணியம் சார் வந்து இசைத்துறையில் ஜாம்பாவான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய இறப்பு அதாவது அவருடைய இறுதி சடங்கில் கூட அஜித் சார் வந்து ஏன் கலந்துக்கல அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு இசை நிகழ்ச்சியில் வந்து நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நான் தான் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து அஜித் அவர்களையே வந்து அறிமுகம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னது வந்து எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியை முக்கியமாக அஜித்துடைய ரசிகர்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு இது வந்து அத் அதிர்ச்சிகரமான தகவலாக வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் இது சம்மந்தமாக அஜித் சார்கிட்ட வந்து எந்த ஒரு தகவலும் வந்து நம்மளுக்கு வெளியானது கிடையாது இது வரைக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பி பாலசுப்பிரமணியம் மணியம் ஐயா அவருடைய பையனான எஸ்பி சரணும் அஜித்தும் வந்து ஒரே கிளாஸ்மேட் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுக்கு அப்புறமா உல்லாசம் படத்தில் வந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயாவும் அதுக்கப்புறம் நம்ம அஜித்தும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அவருடைய பாடல்கள் வந்து நிறைய வந்து அஜித் சாருக்காக பாடியிருக்காரு அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும் இ இந்த இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஏன் வந்து அவர் இறுதி சடங்கில் வந்து கலந்துக்கல அப்படின்றது நம்மளுக்குமே அடுத்த ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு இசை நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பையன் எஸ்பி சரோனுடைய ஷூக்களையும் ட்ரெஸ்களையும் வந்து அஜித் சார் வந்து போட்டுக்குவார் ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அதில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது விளம்பரம் நிகழ்ச்சியில் வந்து அவர் கலந்துக்கும் போது என்னுடைய பையனுடைய ட்ரெஸ்ஸை தான் போடுவார் அப்படின்றது இன்னும் வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துச்சு இது சம்பந்தமா நம்ம அஜித் கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலோ இல்லை எந்த ஒரு செய்தியோ வந்து யாருக்குமே வந்து வரல ஆனால் என்னதான் இருந்தாலும் இவர் வந்து அறிமுகம் செஞ்சாரோ இல்லையோ அஜித் சார் வந்து இறுதி சடங்குல கலந்துருக்கணுமோ அப்படின்ற மாதிரி ரசிகர்களுக்கும் ஒரு கேள்வி இருக்குது அவர் மற்ற எதுலேயும் கலந்துக்கல அப்படின்னாலும் ஒரு இசைத்துறையில் ஜாம்பாவான இருக்கக்கூடியவருடைய அதுவும் தன்னை அறிமுகம் செஞ்சவருடைய இறுதி சடங்களை வந்து கலந்துக்காதது எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஒருவேளை அவங்களுடைய குடும்பத்தினருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அஜித் சார் வந்து கால் பண்ணி அவருடைய இரங்கலை தெரிவித்தாரா அப்படின்றதும் தெரியல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சும்ல க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கங்க